பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கின்ற, இல்லை நீங்கள் யாருக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டு இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் கிட்டத்தட்ட பாதி வருஷத்தை கடக்கும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். 5 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். 6வது மாதம் ஜூன் மாதத்திற்குள்ளாக ஜாலியாக உள்ளே காலடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த ஜூன் மாதம் என்பது ஒரு முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் அன் அகடமிக் இயர். இந்த மாதத்தில் வந்து முதல்ல ஸ்கூல் துவங்க போகின்ற மக்களும் இருப்பார்கள். ஒரு புது கிளாஸ்க்குள்ளே போவாங்க, ஒரு புதிய அனுபவங்கள், எல்லாம் ஸ்கூலில் அட்டையெல்லாம் போட்டு புக்குக்கு அந்த ஒரு புது யூனிஃபார்ம் போட்டு போகிற ஒரு அனுபவம் வந்து ரொம்ப அழகான ஒரு அனுபவம், இனிமையான ஒரு அனுபவம். எந்த கிளாஸு எங்கே உட்கார போகிறோம் தெரியல, நமக்கு கூட யார் உட்கார போகிறா தெரியல, நமக்கு எந்த மிஸ்ஸு வர போகிறாங்கன்னு தெரியல. இதையெல்லாம் பலவிதமான காரியங்களை நாம் கூட மாணவர்களாக இருக்கும்பொழுது சிந்தித்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு புது அனுபவத்திற்குள்ளாக போகும்பொழுது பிரியமானவர்களே, கடந்த கால வாழ்க்கையிலே கடவுள் நம்மை எப்படியாக அழகாக ஏந்தி வந்தார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர பயப்படக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது, நான் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன், என்ன காரியத்தை எப்படி செய்ய போகிறேன், இப்படியெல்லாம் நாம் யோசித்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் நமக்காக செய்வார் என்கின்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஒரு பள்ளத்தாக்கு, ஈரோத் என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குக்கு வரும்போது அவங்க செய்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, பின்புறமாக திரும்பி பார்க்கிறார்கள், பாரோனுடைய ரதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஐயையோ, இவங்களுக்கு ஒரு பயம். பயந்ததுமே மோசே கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏன்யா நான் அங்கேயே ஒழுங்காக அடிமையாக கூட நான் வேலை செஞ்சுருப்பேன், எங்களுக்கு என்ன அந்த ஊரில் பிரேத குழி இல்லையா, எங்களை வந்து இந்த இடத்துல வந்து வனாந்திரமான ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு நாங்கள் அவங்க கிட்ட மடிந்து போகிறதுக்கு எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டியே அப்படின்னு. இம்மட்டுமாய் வழி நடத்தின கடவுளுடைய அற்புதங்களை எல்லாம் மறந்து போய்விடுகிறார்கள். பின்புறமாக வருகின்ற பிரச்சனையை யோசிக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் கூட இந்த மாதத்தில் இந்த பிரச்சனைலாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னே தெரியலையேன்னு நாம் பயப்படும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். யாத்திராகமம் 14:13 பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எத்தனை பெரிய ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வாக்கியம் பாருங்கள், இது ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை நீங்கள் என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க. அந்த எகிப்தியன்னு சொல்லும்பொழுது அது ஒரு வியாதியாக இருக்கலாம், நம்மை சோதித்து அடிமைப்படுத்தின ஒரு நேரமாக இருக்கலாம், இல்லை நாம் பட்ட கஷ்டமாக இருக்கலாம். ஆண்டவரே, இன்று கண்ட எகிப்தியனை நான் என்றுமே காணப்போவதில்லை என்று என்னை எனக்கு ஒரு வாக்குறை கொடுத்திருக்கிறீங்களே, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த மாதத்திலே நாம் காலடி எடுத்து வைக்கும்பொழுது எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி. அந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்கின்ற ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி. அதற்கு அடுத்த வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் நாம் நினைக்கிற மாதிரி நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கர்த்தாவே இப்படி ஃபைட் பண்ணுங்கள் அப்படி ஃபைட் பண்ணுங்கன்னெலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் ஃபைட் பண்ணுற விதமே வேறங்க.
அவர் வந்து நம்மளை தொட்டால் அவர் கண்மணியை தொட்டது போல், அவர் எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிப்பார். அவர் அடித்தா யாராலையும் எழுந்திருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கின்ற, இல்லை நீங்கள் யாருக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டு இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஒன்றும் பண்ணமாட்டீங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. அப்போ யோசிச்சு பாருங்க, மோசைக்கிட்ட கடவுள் சொல்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, உன் கையில் என்னப்பா இருக்குது, கோல் இருக்கா ஆண்டவரே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுமென்னு சொல்லுவோம்ல, அது போல் கோல் இருக்கு. அப்போ செங்கடலில் அதை நீட்டு, பிளக்கும், வெட்டாந்தரையிலே மக்கள் நடப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். தண்ணீர் பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல அந்த செங்கடலை பிளக்கும்போது வெட்டாந்தரை, என் பிள்ளைகள் நடக்கும்போது காலில் கூட சேறு சகதி படக்கூடாது, அப்படி காப்பாற்றுவார் என்னுடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் செங்கடலை பிளக்கிறத போல அவருடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் பிளந்து வெட்டாந்தரையில் காலு கூட சறுக்கி கூட விழாதபடிக்கு நீங்கள் அழகாக நடந்து போவீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவது மாத்திரமல்ல, நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீங்க. அப்படி இன்றைக்கு கண்ட எகிப்தியரை நீங்கள் எப்பொழுதுமே காணப்போவதில்லை. இந்த ஒரு விசுவாசத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த புதிய மாதம் ஜூன் மாதத்திற்குள்ளாக ஜாலியாக காலை எடுத்து வைப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசினபடினால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே கண்ட எகிப்தியரை எப்பொழுதும் காணாதபடி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர். இந்த மாதத்திலே சுவாமி கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ரட்சிப்பை நாங்கள் பார்க்க, ஒவ்வொரு நாளும் பார்க்க கிருபை புரிந்து எங்களை வழிநடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.